அன்பிற்குரிய சகோதரர்களே, சென்ற வாரம் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம நிதியமைச்சர், இந்தியாவுடைய நிதியமைச்சர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார், போகிறார். அங்கே உள்ள செய்தியாளர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியாவில் முஸ்லீம்கள் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்களே, ரொம்ப தொல்லைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறாங்க, அச்சமாக உணர்கிறார்கள் அப்படிங்கிற சம்பந்தமாக ஒரு கேள்வியை கேட்குறார். கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லணும், அப்படி கிடையாதுங்கிறத அப்படி சொல்கிற பதில் சொல்லலவங்க. என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்தியாவில் தான் வந்து உலகத்தில் முஸ்லீம்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு இந்த கொடுமைக்கு என்ன சம்பந்தம், உலகத்திலே முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற நாடு எது, இந்தியா தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத. நல்லா வளர்ந்துக்கிட்டு போகிறாங்க, அவங்க எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போகுது, சுதந்திரம் அடையும் போது இருந்ததை விட இப்போ ஜாஸ்தி ஆகிட்டாங்க, இப்படி ஒரு பதிலை ஒரு நிதியமைச்சர் சொல்கிறார். அப்போ இந்த சுதந்திரம் அடையும் போது இருந்ததை விட முஸ்லீம் மட்டுமா கூடியிருப்பான், எல்லோரும் தான் கூடுவாங்க. சுதந்திரம் அடையும் போது மொத்தமே 20 கோடி மக்கள் இருந்தாங்க, 30 கோடி மக்கள் இருந்தாங்க, இந்தியா பாகிஸ்தான்லாம் சேர்த்து. பாரதியார் கூட பாட்டு படிப்பார், 30 கோடி முகமுடையாள்னு, 30 கோடி தான் எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. இன்றைக்கி உள்ள நிலைமை என்ன, இந்துக்கள் மாத்திரம் 96 கோடி இந்தியாவில் இருக்கிறாங்க. பழைய கணக்கு பிரகாரம், 2011 எடுத்த கணக்கு பிரகாரம் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க தானே கூடியிருக்கிறாங்க, 20-30 கோடியில் எல்லாத்தையும் அவங்க 20 கோடி இருந்தாங்கன்னா இன்றைக்கி 96 கோடி ஆகியிருக்கிறாங்களே, அதிகமாயிட்டாங்களாம். இந்தியாவில் முஸ்லீம்கள் ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்டால், நீ அதிகமாக இருக்கிறன்னு ஒரு பதிலாக, அடிச்சியா இல்லையா, அநியாயம் நடக்குதா இல்லையா, அதுதானே பதில் சொல்லணும். இந்த ஒரு வார்த்தையை வந்து வெளிநாட்டில் போய் சிரிக்கிறாங்க எல்லோரும், வெளிநாட்டில் இந்த கேள்விக்கு இது பதில் இல்லையே. உங்கள் நாட்டில் வேறு கொடுமைகள் நடக்குதுன்னு சொன்னால் கொடுமைகள் நடக்கலை, லிஸ்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுறதை விட்டுட்டு, இந்தியாவில் தான் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்க, பாகிஸ்தானில் தான் கொடுமை நடக்குது, பாகிஸ்தானை கேள்வி கேட்டான், பாகிஸ்தானில் தான் அதிகமாக கொடுமை நடக்குது, பாகிஸ்தானில் வந்து இந்துக்கள் இன்றைக்கி பாதியாக குறைஞ்சி போச்சு, இது வந்து தேவையாங்க. உங்கள் கேள்வி என்ன, உங்கள் நாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், எங்கள் நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத தான் நீ சொல்லணுமே தவிர, பாகிஸ்தானில் இந்த பாதியாக குறைஞ்சி போச்சுங்கிறத கிளிகிள்னு கிழிக்கிறாங்க. அங்கே எப்படி கிழிக்கிறாங்கன்னா, பாகிஸ்தானில் வந்து சுதந்திரம் அடையும் போது வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்பர் போட்டிருந்தாங்க, உதாரணத்துக்கு 4 கோடி பேர் இருந்தாங்கன்னு வைங்க சுதந்திரம் அடையும் போது, இப்போ வந்து 2 கோடி ஆகிட்டாங்கன்னு வைங்க, பாதியாயிருச்சுல. அப்போ மக்கள் தொகை வந்து சுதந்திரம் அடையும் போது பாகிஸ்தானில் இருந்த தொகையை விட பாதியாகி விட்டார்கள் இந்துக்கள், சிறுபான்மைக்கு அங்கே பாதிப்பு பாதுகாப்பாக இல்லைங்கிறாங்க. அப்போ சுதந்திரம் அடையும் போது இருந்த பாகிஸ்தான், இப்போ இருக்கிற பாகிஸ்தான் ஒன்றா, சுதந்திரம் அடையும் போது இருந்த பாகிஸ்தானில் பங்களாதேசம் இருந்துச்சு, அதெல்லாம் சேர்த்து இருக்கும்போது 4 கோடி தான் இருந்திருப்பாங்க, பாதி பிரிச்சிட்டோம்னா 2 கோடி தான் இருப்பாங்க, குறையவெல்லாம் கிடையாது. அன்னைக்கு இருந்த பாகிஸ்தான் வேறு, இன்றைக்கி இருந்த பாகிஸ்தான் வேறு, சுதந்திரம் அடையும் போது பங்களாதேஷ்னு இப்போ சொல்கிறோம்ல, அதுவும் பாகிஸ்தான் தானே, பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான், அது மேற்கு பாகிஸ்தான், ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருந்தாங்க, ரெண்டுமே பாகிஸ்தான் தான். அப்போ ரெண்டுலேயும் சேர்த்து கணக்கு பண்ணும்போது இந்துக்களுடைய ஒரு தொகை 4 கோடின்னு சொன்னால், இப்போ வந்து 2 கோடியாக போச்சான், 2 கோடியாக போனது என்ன, பங்களாதேஷ் சேர்த்தா, பாகிஸ்தானை மட்டும் பிரித்து, இப்படி ஒரு விவரங்கிட்ட புள்ளி ஒருத்தர் இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன செய்கிறாங்க, மேற்கத்திய உலகம்னா இப்படி ஒரு விவரம் இல்லாத ஒரு ஆளான்னு பேசுகிறாங்க. அது போக மக்கள் தொகை தார்மாராக பெருகுங்கிற அப்படின்னு நம்ம பெருகவெல்லாம் இல்லை. ஒரு காலத்தில் வந்து ஒரு 80களுக்கு முன்னாடி என்ன, ஒரு பெண்ணு வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணு 4 பிள்ளை பேர் சராசரியாக 4.4 கணக்கில் சந்ததிகள் பெருக்கின ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ என்னென்று கேட்டால் 2 தான், 2.6, 2.1, 2.3 கணக்கில் தான் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணு வந்து மொத்தமாக 2 பிள்ளை தான், பெண்ணை வச்சு தான் கணக்கு பண்ணுவாங்க, ஆம்பளையே பண்ண மாட்டாங்க. ஒரு பெண்ணு வந்து 2 பிள்ளை தான் பெறாங்கிற கணக்கில் தான் இருக்குது. அப்போ எல்லாருமே அந்த சராசரியில் தான் இந்தியாவில் பிள்ளை பேர் குறைஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே 4 பிள்ளை 3 பிள்ளை ஆளுகள் இப்போ கிடையாது, எல்லாமே படித்ததுக்கு என்ன செய்கிறாங்கன்னா குறைச்சிட்டு வந்துட்டாங்க. அதனால் பெரிய அளவுலாம் நம்ம முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கலை சதவீதத்தில். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சோன்னு கூட இருக்கிறாங்க. அது காரணம் என்னென்னு கேட்டால், இவர்கள் வந்து பாதி பேர் கொஞ்சம் பேர் வந்து துறவரம்னு கல்யாணம் பண்ணுறது கிடையாது. அப்போ கல்யாணம் பண்ணலைன்னா உங்களுடைய எண்ணிக்கை குறையிற, நீங்கள் தானே காரணம், நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறீங்க. அப்போ இந்துக்களில் நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறது இல்லையில, துறவரம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து கல்யாணம் பண்ணலைன்னா அவர் வழியாக சந்ததி வராது, அதனால கொஞ்சம் குறையிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஹோமோசெக்ஸு லெஸ்பியன்லாம் அவங்க வந்து பெரிய குற்றமாக கருதுறது கிடையாது. ஓரினச்சருக்கு ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளைன்னா இப்படி சந்ததி பிறகு
அந்த மாதிரியான ஆட்கள்லாம் கழிச்சதுனால கொஞ்சம் அவங்களுடைய வளர்ச்சியுடைய அளவு கம்மியாக இருக்கும். அது போக வந்து தீண்டாமல் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் இஸ்லாத்தை நோக்கி கொஞ்சம் பேர் வருவாங்க. பெத்து பெத்து இஸ்லாம் அதிகரிக்கிறதுல அவங்க பெறுற அளவுக்கு தான் நம்மளும் பெறுகிறோம். கொஞ்சம் கூட ஒரு காரணம் என்னென்னு கேட்டால் அவங்கள்ட ஒரு கணிசமான பேர் திருமண உறவுக்கு அதில் வந்து விரும்புகிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையின் காரணத்தினாலையும் இந்த மாதிரி இஸ்லாத்தை நோக்கி கொஞ்சம் பேர் வர்றதுனாலையும் கொஞ்சம் வளர்ந்துருக்குறோம். இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா நல்லபடியாக இருக்கிறாங்கங்கிறாங்க. அப்போ நல்லபடியாக இருக்கிறாங்களா இல்லையான்னு எதை வச்சு பார்க்கணும்? நேற்று தீர்ப்பளித்ததை பார்த்தா தெரியும். குஜராத்தில் வந்து அவ்வளோ பேரை 13 பேரை வீட்டுக்குள்ளே வச்சு எரித்து இந்த கலவர நச்சல அந்த கோத்ரா அதில் வந்து எரித்து கொலை செஞ்சவர்களுக்கு வந்து 28 ஆண்டு கால தண்டனை என்று சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டதை மறுவிசாரணை எடுத்து 50 பேர் விடுதலைங்கிறான். இதனால் கொடுமைங்கிறது சிறுபான்மை மக்களுக்கு வந்து நீதிமன்றத்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தீர்ப்பில் என்ன செய்கிறான்டா நீதிபதி வந்து அந்த பழைய வழக்கை தோண்டி எடுத்து அத்தனை பேரும் விடுதலை. அந்த தகல்காவில் வந்து நேரடியாக பேட்டியை கொடுப்பான். வயிற்றில் உள்ள குழந்தையை குத்தி எடுத்து நான் வந்து கொன்றேன்னு செய்வான். பேட்டி கொடுத்து அதெல்லாம் அந்த தகல்கா அந்த இணையதளம் மூலமாக அம்பலப்படுத்தினாங்கல்ல, அப்படி சொன்னோடனே வெளியே வந்துட்டான். என்னத்தினால விடுதலை செஞ்சோன்னு காரணம் இல்லாமல் விடுதலை. எந்த காரணமும் செய்திகளில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ரீசனும் சொல்லாமல் அனைவரும் அந்த வழக்கிலிருந்து விடுதலை. அதில் விடுதலைங்கிறீங்க, பல்கிஸ்மான் விடுதலைங்கிறீங்க. அப்போ நீங்கள் நீதிமன்றத்தின் வழியாகவும் அநியாயம் செய்கிறீங்க. பாபர் மசூதி பள்ளிவாசலாக இருந்ததை இதெல்லாம் அநியாயம் இல்லை, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். மக்கள் தொகை வந்து பெருகிருச்சுங்கிற ஒரு பதிலாகுமா, இல்லை பாகிஸ்தானில் குறைஞ்சிருச்சுங்கிறது இப்படி பதிலாகும்? நீ எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அது மாதிரி எங்களுடைய ஆடை அணிவது ஹிஜாபுக்கு தடைங்கிற, இறைச்சி சாப்பிட்றதுக்கு தடைங்கிற, அப்போ தெருவில் போனால் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்கிறேன் இல்லாட்டி போய் அடிக்கிறதுனா நடக்குதா இல்லையா? பொய்யா நடக்கிறத வச்சு தானே மனித உரிமை கமிஷன் ஐநாவுடைய மனித உரிமை கமிஷன்லாம் இந்தியாவில் தான் அதிகமான பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து இதை இப்போ முழுப்பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறதுமாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பதில் அந்த அம்மா சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியுது இங்கே நடக்கிற ஒரு விஷயம். உலகத்துக்கே தெரிய போய் தான் நீ நுபுர் சர்மாவை நடவடிக்கை எடுத்தீங்க. நபிகள் நாயகத்தை பற்றி கொச்சையாக பேசி அந்த அம்மா கட்சியுடைய ஒரு செய்தி தொடர்பால் வச்சுருந்தீங்க. அப்போ கத்தாரில் உலக நாடுகள்லாம் முஸ்லீம்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சவன என்ன செஞ்சீங்க, அவர் மீது நடவடிக்கைன்னு கேஸ் போட்டிங்கள்ல, இப்போ இருக்குத்தானே செய்யுது. அப்போ முஸ்லீமுக்கு எதிராக வந்து விஷமத்தை பேசுறது, வன்முறையை தூண்டுறது, கலவரத்தை உண்டாக்குறது, பள்ளி வாசலுக்கு மேலே ஏறி கொடியை கட்டுறான், இதெல்லாம் துன்புறுத்தல் இல்லையா? நிம்மதியாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரமா? பள்ளிவாசல் மேலே ஏறி ராமரம் வீண்டு ஊர்வலம் போகிறான், பள்ளிவாசல்கிட்ட டான்ஸ் ஆடுறான், அப்புறம் காவி கொடியை கொண்டு போய் பள்ளிவாசல் மன்னர் ஏறி கட்டுறான். முஸ்லீம்கள் சும்மதாக இருக்கிறாங்க, போலீஸ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் முஸ்லீம்கள் நிம்மதியாக இல்லைங்கிறது உலகத்துக்கு புறம் தெரியும். நீங்கள் அழித்து உங்கள் கொள்கையை அழித்து ஒழிக்கிறது முஸ்லீமை இல்லாமல் ஆக்குறது தான் இந்த காவிகளுடைய கொள்கைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். வெளிப்படையாக ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ இது உலக நாடுகளுக்கெல்லாம் இப்போ தெரிஞ்ச கேள்வி வரும் பொழுது பாகிஸ்தானில் எப்படிங்கிறதுக்கு, பாகிஸ்தானில் ரொம்ப சரியாக நடக்கலை, பாகிஸ்தான் நடக்குதா நடக்கணும் தெரியல. அதனால் நமக்கு என்னென்ன பாகிஸ்தானில் நான் நடக்கிறதுன்னு சொன்னால் எங்களை என்ன அடிக்கிறான்னு கேட்டால் பாகிஸ்தானில் அடிக்கிறான்னு கேட்டால் அதையும் எங்கள்கிட்ட சொல்கிறேன் நீ. அப்போ அந்த மாதிரி பாகிஸ்தான் விஷயம் பொய் தான், பிபிசியில் போட்டிருக்கான், எந்த தரவும் அதுக்கு இல்லை, இவங்களாக தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறான். பாகிஸ்தானில் அப்படி இருக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு சோர்ஸு ப்ரூஃபும் கிடையாது, இவங்களாக சொல்கிறாங்கண்டு. அதனால் வந்து இந்த மாதிரியாக முஸ்லீமுக்கு எதிரான ஒரு விஷயம் இந்த நீதிமன்ற தீர்ப்பு வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் திட்டமிட்டு நம்மளை அனைத்து துறையும் அதிகார வர்க்கம் அரசியல்வாதிகள் நீதித்துறை எல்லாமே சேர்ந்து முஸ்லீம்களை ஒரு வழி பண்ணணும்னு நடக்கிறார்கள் என்பது தான் உண்மை. ஒரு தகவலுக்கு அவன் இந்த பொய்த் தகவலை அவங்க பரப்புகிறாங்க என்பதற்காக வேண்டி இதை பதிவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.